பிரைஸலார், மனிதன் நமக்கு உதவி செய்வார்கள் என்றால் அவர்கள் அதற்கு ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள். ஆனால் படைத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்றால் அதற்கு எல்லைகளும் இல்லை, கணக்குகளும் இல்லை. எனக்கு யார் சகாயம் செய்வார்கள், என்னுடைய காரியத்தில் யார் எனக்காக பேசுவார்கள் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கான வேதவசனம் சங்கீதம் 124:8 வாசிக்கிறோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. உங்களில் எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து சகாயம் எதிர்பார்க்கிறீர்கள்? மனிதனுடைய சகாயம் வீண். மனிதன் நமக்கு உதவி செய்வான் என்றால் அவன் அளந்து செய்வான். ஆபிரகாம் ஆகாருக்கு தண்ணீர் கொடுத்த பொழுது அளந்து கொடுக்கிறான். ஒரு துருத்தி தண்ணீர் கொடுத்து ஆகாரை அனுப்பிவிட்டான். வனாந்தரத்தில் வந்த பொழுதோ அந்த தண்ணீர் தீர்ந்து போனது. தண்ணீர் இல்லாதபடினாலே தன்னுடைய பிள்ளையுடைய மரணத்தை காண விரும்பாத ஆகார் அழுகிறாள், கூக்குரலிடுகிறாள். ஆகாருடைய அழுகையின் சத்தத்தை கேட்ட தெய்வம் ஆகாருடைய வாழ்க்கையிலே சகாயத்தை அனுப்பினார். அளந்தல்ல ஒரு பெரிய ஊற்றை ஆண்டவர் ஆகாருக்கு கொடுத்தார். எவ்வளவு வேண்டுமென்றாலும் குடிக்கலாம், அந்த தண்ணீரிலே வேண்டுமென்றால் அவர்களுக்கு நீந்தவும் செய்யலாம். அத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட அளவிட முடியாத ஊற்றை கொடுத்த தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக இந்த காலைவேளையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை ஆச்சரியப்படத்தக்க விதமாக தெய்வீக சகாயத்தை அனுப்பி உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். எனவே ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தெய்வீக சகாயம் வெளிப்படும், விசுவாசித்திடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.